ஆண்டவர்களோடு இருப்பாராக. மாற்கெழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடி. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தாம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பி விட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். அவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், பாழை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தாம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதமாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தாம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. படைப்பின் விளக்கம் நமக்கு முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிக்கு இடமில்லை. இறையியல் பூர்வமான உண்மையை தெரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இதன் வழியாக சொல்லக்கூடிய செய்தியை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் வாசகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகத்திலிருந்தும் ஒரு சில விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ளலாம். முதல் வாசகத்திலே அவர்கள் தங்களுக்குள்ளேயே தங்களை புதைத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய சுயநலத்தின் விளைவான். கண்டிப்பாக நாம் நம்மை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நமக்குள்ளே நாம் பயணிக்க வேண்டும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் நமக்குள்ளேயே நம்மை புதைத்துக் கொள்ளக்கூடாது. வெளியே இருக்கக்கூடிய வல்லமையை, இறைவனை பார்க்க வேண்டும், இறை மக்களை பார்க்க வேண்டும். இல்லாத போது நாம் அப்படியே தொடர்ந்து மலர்வதற்கு பதிலாக அப்படியே சுருங்கி குறுகி போய்விடுவோம். எனவே அவர்கள் தங்களுடைய பார்வையில் தான் பார்க்கிறார்கள். எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி மனிதர்களை கேட்கின்ற பொழுது, இங்கே நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம் என்று சொல்லி அறிய தொடங்கிவிட்டோம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன உணவை அந்த பள்ளத்தை உண்டாயோ என்கின்ற பொழுது, இவர் அந்த பெண் எனக்கு கொடுத்தால் அந்த பாம்பு சொன்னது என்று சொல்லி ஒருவர் மீது ஒருவர் அது குற்றம் சுமத்துவது, தாங்கள் தப்பித்துக்கொள்ள பார்ப்பது, இது ஒரு ஆபத்தான ஒரு எண்ணம் என்று சொன்னால், நாம் ஒரு சில சமயத்தில் நாம் தவறிவிட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத போது நாம் கூண வேண்டியதாக இருக்கும், குறுக வேண்டியதாக இருக்கும், ஒளிய வேண்டியதாக இருக்கும், மறைந்து தப்பித்து கொண்டு கூச்சத்தோடு வெக்கத்தோடு நாம் வாழ வேண்டியதாக இருக்கும். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், ஏற்றுக்கொண்டு இனி அதை நாம் தவிர்த்து நான் மேற்கொண்டு வெற்றியோடு நான் பயணிப்பேன் என்கின்ற ஒரு புதிய தெம்பும் நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும்.
ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அவர் அங்கே தேவையில் இருக்கிறவர்களை உடனே கரிசனையோடு பார்க்கிறார். அதுதான் தனக்குள் செல்வதை விட, தன்னுடைய சுயநலத்தில் ஒளிந்து கொள்வதை விட மற்றவர்களை பார்ப்பது, மற்றவர்களுக்கு கரிசனை காட்டுவது. இயேசுனுடைய அந்த பார்வையின் விளைவு பாருங்கள், 4000 பேருக்கு உணவு கொடுக்க முடிகிறது. அங்கே பற்றாக்குறையாக இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி சீடர்கள் உணர்கிறார்கள். ஆனால் இயேசு உங்களால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களை உணர்ந்து அவருடைய தேவைகளை தெரிந்து செய்கிறார். அவர் பாருங்க, 3 நாட்களாக இவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், ஒரு சிலர் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள், இப்படியே அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியிலே தளர்ந்து சோர்ந்து மயங்கி வீழ்ந்து விடுவார்கள் என்றெல்லாம் அவருடைய நிலைமையை இயேசு புரிந்து கொள்ளுகிறார். எனவே ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பார்வையை விசாலப்படுத்துகிறார். இதன் வழியாக இறை வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. எனவே நாம் எப்பொழுது இறை வல்லமையை நம்புகிறோமோ, எப்பொழுது மற்றவருடைய தேவையை புரிந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நமது வாழ்க்கை விசாலப்படும், மலரும். எனவே இந்த மலர்ச்சியை நோக்கி, அந்த முன்னேற்றத்தை முதிர்ச்சியை நோக்கி நாம் பயணிப்பதற்காக இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே நாம் வீழ்ச்சிக்கான அழைக்கப்படவில்லை, மாறாக ஒரு வளர்ச்சிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே படை ஏற்பாட்டிலே நாம் வீழ்ச்சியிலிருந்து ஒரு வளர்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து நமது பார்வையை விசாலப்படுத்துவதற்கு, இறைவனிடத்திலே நம்பிக்கை கொண்டு, மக்களிடத்திலே கரிசனை கொண்டு வாழ நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம் இன்று நாளை பெற்றுக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில் பல்வேறு செய்திகள் இடத்திலிருந்து நாம் வெறுமனே கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவற்றை செயல்படுத்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்தி காப்பீராக. ஆமீன்.